சுகாதார தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏழாம் தேதி நீங்கள்லாம் பள்ளியங்குடி மக்கள்லாம் புதன்கிழமை வியாழக்கிழமெலாம் இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை கேம்ப் வைக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் டீம்லேருந்து நல்ல ஒரு கேம்பெயின் நடத்திட்டாங்க. அதனுடைய நம்ம இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக இந்த ஹைஜீனிக் கிட்டு, ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு, பிளாஸ்டிக் இப்போ அதிகமாக இந்த ஏரியாவில் உபயோகப்படுத்தாமல் இந்த மாதிரி துணிப்பைகள் உபயோகப்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வோடு சேர்ந்து இந்த பையும் இந்த ஒரு ஹைஜீனிக் கிட்டும் அந்த பிஸ்கட் பாக்கெட்டும் தரலான்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்டரேட்லேருந்து வந்திருக்கோம். டாக்டர்ஸுகளோட அணியோடு சேர்ந்து தான் நாங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நல்ல விஷயமாக சொல்லிக்கொண்டு இந்த பொருட்களை வாங்கி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். இந்த இதில் வந்து சோப்பு இருக்கும், சானிடைசர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு 13 பொருட்கள் இருக்குது. நீங்கள் அந்த கொரோனா நேரங்களில் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கலெக்டரேட்லேருந்து கொடுத்து விட்ருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி. நம்ம மக்கள் வந்து எப்பயுமே வந்து இயற்கையிலே ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்து இயற்கையோடு இயந்து வாழ்வதனால நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இங்கே அதிகமாக எல்லாமே நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதிகமாக ஊசி ஈசி கூட போடாமல் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாகவும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி கூறி பண்ணுகிறோம். உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக எங்களுடைய இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டினுடைய கம்பம் பிளாக்கினுடைய தலைவி அப்படியா சரி அனுப்பி சார் அப்படி கீழே சார் அப்படி கீழே